உலக மக்கள் தமிழம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம எலங்காவில் இருக்க ஆரம்சட் மால் போயிட்டுருக்கோங்க. ஓகேங்களா, ஆரம்சட் மால்னா காலேஜ் படிக்கும் போது போயிட்டு எங்களுக்கு காலேஜ்க்கும் மாலுக்கும் வந்து ஒரு அதுதான் நியர், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போகிற மாதிரி இருக்கும் எங்கள் காலேஜ் கார்டில் இருந்தனால. ஸோ அடிக்கடி இங்கே வருவோம். ஒரு கொஞ்ச நாளாக இந்த லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து எங்கேயுமே போக முடியாமல் போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போனது அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். அதனால இப்போ வந்து நாங்கள் ஆரம்சட் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த பேக் டு மெமரிஸ், நம்ம காலேஜ் படிக்கும் போது போனது, இப்போ திருப்பி போகிறன்றப்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால தான். அண்டு உங்களுக்கும் யாராவது பெங்களூரில் இருந்து எலங்கா வந்து ஆரம்சட் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அதர்வைஸ் நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டோம் அங்கே பாருங்க, கலேரியா மால் தெரியுதா, எலங்கா. ஸோ நான் இறங்கிட்டு மால்குள்ளே போயிட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன் வெளியில் உள்ள எல்லாமே. அண்ட் இதாங்க ஆரம்சட் மாலு. வெளியில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் படிக்கும் போது இங்கே ஒரு ஆல்பம் சாங்லாம் பண்ணேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். நல்லாயிருக்கும் லொக்கேஷன் எல்லாமே. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இது மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் எப்படி பார்த்தோன்னா இங்கே ஒரு கேட் இருக்கும், அந்த லாஸ்ட் கார்னரில் ஒன்று இருக்கும். நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போது கீழே போயிட்டு இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ட்ரு ஆகிட்டதுக்கப்புறம் இது வந்து கீழே ஃப்ளோருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எல்லா வீடியோ எடுக்கிறதும் அதே மாதிரி தான். பட் என்ன யாரும் செக் பண்ணல. எலங்காவில் இருக்க மால் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு டாமினோஸ் எங்கே இருக்குது எல்லாம் ஒன்றும் ஷாப்பிங்லாம் பண்ணல, நாங்கள் சாப்பிட்டே வந்தோம். மாலில் வந்து இந்த மாலில் பர்டிகுலராக பீட்ஸா இந்த மாதிரி கேஎஃப்சி அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ஆன் டைமில் நமக்கு கேட்ட உடனே போட்டு தருவாங்க. சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டாக சீஸியாக இருக்கும். காஸ்மெட்டிக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது இந்த ட்ரெஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரினா நாங்கள் மோஸ்ட்டாக மெஜஸ்டிக் தான் போவோம். பட்டு இந்த மாதிரி ஏதாவது நல்ல குவாலிட்டியாக சாப்பிட்ணும் இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் மோஸ்ட்டாக மால் வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அதனால நாங்கள் அப்படியே சரி பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, இது பேக் சைடில் இருந்து நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் வந்து இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ வேணுமா போயிட்டு ஃபுட் கோர்ட் எப்பயுமே வந்து 3rd floor செகண்ட் ஃப்ளோர்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ மேலே போயிட்டு நான் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எலங்காவில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு அப்படியே எப்படியும் ஒரு 1/2 hour நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் இப்போ எனக்கு தெரியுது கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போயிட்டு இடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அது 1st year 2nd year அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கிளாஸ் இது இருக்கனால சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வாங்கணும்னா ராஜஸ்தான் தாண்டி. ஸோ ஃபைனலாக பிட்ஸா எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம், வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, அந்த சீஸு அப்புறமா வந்து அது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க. இங்கே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பீட்ஸா சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு ஃப்ரெண்டுக்கு பர்கர் ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பீட்ஸா ஒரு பர்கர் அவ்வளோதான். பர்கர் சாப்பிட்டோம்.
எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஏதாவது மூவிஸ் அந்த மாதிரி பார்த்தா பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும், பட் உள்ளே தான் விட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் கரெக்டாக ஈவினிங் டைம் வந்தோம். சன்செட்டு, அந்த லைட்டு, அந்த ஸ்கை அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக டைனிங் ஏரியா ஃபுல்லாக எல்லாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டே டைம் மண்டே அந்த மாதிரி நினைக்கிறேன், அதனால் யாருமே இல்லை, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பட் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது, ஸோ எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. போயிட்டு எல்லாமே டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போக எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபுல்லாக மால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறமா இங்கே பிளேஸு ஃபுட் கோர்ட் சும்மா சாப்பிட்டா ஆல்ரெடி ரொம்ப ஃபுல்லாக இருந்தது, அதனால் வந்து எதுவும் திருப்பி சாப்பிடல. ஜஸ்ட் எல்லாமே ஒன்ஸ் இந்த ஷாப்ஸு, அப்புறம் இந்த என்ன சொல்கிறதுனா பிளேசஸ்ஸு, யாரெல்லாம் இருக்காங்க அது எல்லாமே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களே இந்த வீடியோ பார்த்தா தெரியும், ஒன்றும் பண்ணலை நான், சும்மா அப்படியே ஒரு வாக்கிங். ஃபுல்லாக பீட்ஸா சாப்பிட்டோமா, அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் வாக் பண்ணிவிட்டு எல்லா ஷாப்ஸு எல்லாமே பார்த்தோம். ஐநாக்ஸ் பார்த்தோம். இப்போதைக்கு பார்க்குற படம் எதுவும் இல்லை, ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டு இருந்ததாக இருந்தது. ஸோ அதனால் எதுவும் பார்க்கல. எல்லா ஷாப்ஸும் போயிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. பட் கேஎஃப்சி திருப்பியும் ஆக்சுவலாக பீஸாவே ரொம்ப அதிகமாக கேலரிஸ் அதிகம், அதை இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். திருப்பி இதை சாப்பிட்டுட்டு எதுக்கு உடம்பை கெடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பிளேயிங் ஏரியா பார்த்தோங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகும் இல்லையா மைண்டு, அதனால் அப்படியே உள்ளே போயிட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா கேம்ஸ்லாம் அதுக்கு தனியாக கார்டெலாம் இருக்கும் இல்லையா, அதில் நாங்கள் எதுவும் சும்மா கொஞ்சம் ஒரு 2-3 கேம்ஸ் மட்டும் விளையாடிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதான் நானும் கொஞ்ச நேரம் கேம்லாம் விளையாடினேன். ஸோ நாங்கள் ஃபைனலாக வெளியில் வந்துட்டோங்க, ஃபுல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே பாருங்களா, பக்கத்தில் பில்டிங்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வெளியில் வரும்போது டைம் வந்து ஒரு 6 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் நாங்களும் வீட்டுக்கு போனோம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் பேக் டு ஊருக்கு கிளம்புறோம். வந்த வேலை முடிஞ்சது, ஆக்சுவலாக ஒரு சின்ன காலேஜ் ஒர்க் இருந்ததுங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். இப்போ முடிஞ்சதுனால இப்போ நாங்கள் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்கே கிளம்புறதுனால நம்ம போய் நைட் எல்லாம் பேக் பண்ணணும், அதனால நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு. அண்ட் நான் வந்து இந்த பிளேஸ்லாம் காட்டில் இல்லை, ஸோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் கல்லேரியா அப்படின்ட்டு. ஸோ இது அங்கே நாங்கள் நீங்கள் வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வேறு வழியில் வந்தோம். இப்போ வந்து வெளியில் எக்ஸிட் ஆகும்போது வேறு வழியில் வந்தேன். ஸோ அதனால் இந்த பிளேஸ் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வியூக்காக காட்டுறதுக்காக தான் நாங்கள் வேறு வழியில் வந்தோம். பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டிங்ஸு, இந்த மரம் கீழே எல்லாமே இந்த ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 5 minutes அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்பலான் இருக்கும். ஸோ இதாங்க ஃபுல் வியூ. அண்ட் கலேரியா மாலுக்கு யாராவது வராமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள்,
ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒன்றும் என்ன சொல்கிறதுனா, எல்லா மால் மாதிரி தாங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான், பட் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போது வெளியில் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த சைடு இறங்கினோம் இல்லையா, இப்போ வந்து அப்படியே ரோடுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டோம், ஏன்னா இந்த வழியில் தான் ரோடு அதனால. அண்ட் த நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து அந்த ஆர்மி கேம்பஸில் இருந்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தாங்க பஸ்ஸில் எல்லாருக்குமே, ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பஸ்ஸஸ் இருக்கும். நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம், அண்ட் நாங்களும் இப்போது உள்ள கேம்பஸ்க்குள்ளேருந்து இந்த பஸ்ஸில் தான் போகணும், அதனால நாங்கள் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் போயிட்டு அவங்க வெளியில் நமக்கு எங்கே வேணுமோ, மெஜஸ்டிக்காக இருக்கலாம், ஆர் நியரில் எலங்கா அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம இறங்கணுமோ அவங்களே நமக்கு இறக்கி விட்டுருவாங்க, ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. ஸோ இதுவும் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நாங்கள் வந்து இப்போ கிளம்பியாச்சு, இப்போது நெக்ஸ்ட்டு மெஜஸ்டிக் போயிட்டு ஊருக்கு போகணும். அண்ட் இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி மொபைலில் வந்து பேட்டரி ரொம்ப டவுன், அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அண்ட் இதே மாதிரி நாங்கள் வேறு எங்கேயாவது போனோம் அப்படின்னா, அந்த பிளேசஸில் நாங்கள் ஏதாவது புதுசாக பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye.